ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லவ்லி ஹோம் மேக்கர். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாதம் மாதம் வந்து மளிகை பொருட்கள் வாங்குறதுக்குனே நம்ம தனியாக காசு எடுத்து வைப்போம். ஸோ அந்த காசுக்குள்ள நம்ம எப்படி எல்லா திங்ஸையும் வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது மட்டும் இல்லை, நிறைய டிப்ஸும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர பாருங்கள். என்னென்ன பொருட்கள் தேவையோ அதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. லிஸ்ட் போட்டு வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து மாச கடைசியில் வந்துட்டு நம்ம எல்லா பொருட்களுமே வந்துட்டு தீந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து நோட் பண்ணி வச்சிருப்போம். வச்சுட்டே இருந்தால் வந்து நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ஆனால் ஒரு வாட்டி நீங்கள் நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பொருட்களில் ஏதாவது ஒன்று தீந்ததுன்னா அதை மட்டும் நீங்கள் லைட்டாக டிக் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கடைக்கு போகும்போது அந்த பொருட்கள் மட்டுமே நீங்கள் வாங்கினா போதும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன பொருட்கள் வந்து சமையலுக்கு தேவையோ இல்லை வீட்டு பர்பஸ்க்கு தேவையோ அதை வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன நோட்ஸ் மாதிரி ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டிங்கன்னா மாத கடைசியில் வந்து தீந்த பொருட்கள் மட்டும் நம்ம கடையில் போயிட்டு வாங்கிட்டு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். எப்படி லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா, நான், என்னோட ஹஸ்பண்ட், அப்புறம் எனக்கு 1.5 வயசில் ஒரு பாப்பா இருக்கா. ஸோ நாங்கள் 3 பேர் தான். ஸோ எங்கள் 3 பேருக்கு ஏற்ற மாதிரி தான் நான் இதில் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படியெல்லாம் அதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரிசி வகைகள். அரிசி வகைகளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்பாட்டு அரிசி. சாப்பாட்டு அரிசி வந்துட்டு, ஸோ எங்கள் ஊரில் வந்துட்டு வயல் இருக்குது, அங்கேருந்து நாங்கள் எப்போவுமே வந்துட்டு ஒரு 25 கிலோ வந்து எங்களுக்கு போட்டு விட்டுருவாங்க. ஸோ 25 கிலோ வந்து போட்டு விட்டாங்கன்னா எங்களுக்கு கரெக்டாக ஒரு 6 மாதத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு சாப்பாட்டு அரிசி வந்து எப்போவுமே ஊர்லேருந்து போட்டது விடுறதுனால நாங்கள் வாங்குறது இல்லாது. பச்சரிசி பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கல் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம், தென் மாவு அரைக்கிறதுக்கெலாம் வந்து தேவைப்படும். அதனால் வந்துட்டு பச்சரிசி வந்து எப்போவுமே மாதத்துக்கு வந்து 1 kg கிட்ட வந்து வாங்கி வச்சுப்பேன். தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசி. பாஸ்மதி அரிசி வந்து பிரியாணி, வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து பிரியாணி செய்வேன். தென் வெரைட்டி ரைஸ் இதுக்கெலாம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பாஸ்மதி அரிசியும் வந்து 1 kg வந்து வாங்கி வச்சுப்பேன். இது வந்து 1 மாதத்துக்கு கரெக்டாக இருக்கும். தென் இட்லி அரிசி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 kg வந்து வாங்கி வச்சுருப்பேன். இதெல்லாமே வந்து நான் 1 மந்த்துக்கு தான் வந்து சொல்கிறேன். தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகள். பருப்பு வகைகளில் பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு. துவரம்பருப்பு வந்து சாம்பாருக்கு வந்து நமக்கு எப்போவுமே தேவைப்படும். தென் அதனால் வந்துட்டு இது வந்து எப்போவுமே வந்து 1 kg வந்து வாங்கி வச்சுப்பேன். பருப்பு வந்து நான் கூட்டு செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். ப்ளஸ் அது கூட வந்துட்டு சட்னி வந்து செய்யும்போது கொஞ்சம் யூஸ் பண்ணிப்பேன். அதனால் இது வந்து ஒரு 50 grams வந்து எடுத்துப்பேன். தென் பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg வாங்கி வச்சுருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் செய்கிறதுக்கு அப்புறம் வந்து பொங்கல் செய்கிறதுக்கெலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் கருப்பு உளுந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg வாங்கி வச்சுருப்பேன். தென் வெள்ளை உளுந்து வந்து 1 kg வாங்கி வச்சுருப்பேன். வெள்ளை உளுந்து வந்து நமக்கு மாவு அரைக்கிறதுக்கெலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் கருப்பு உளுந்து வந்து ஏதாவது உளுந்து சாதம் இந்த மாதிரி செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அது ஒரு 1/2 kg மட்டும் நான் வாங்கி வச்சுருப்பேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பயிறு வகைகள். தென் கடலை வகைகள் பார்க்கலாம். இதில் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். பச்சை பயிறு, தென் தட்டை பயிறு, ராஜ்மா, நிலக்கடலை, பொட்டுக்கடலை, தென் கொண்டைக்கடலை, அப்புறம் வந்துட்டு பட்டாணி, சோயா, இதுதான் வாங்குவேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு. பச்சைப்பயிறு வந்துட்டு நார்மலாக வந்து பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் நனைய வச்சுட்டு டெய்லி வந்து, டெய்லி இல்லை, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து பச்சைப்பயிறு வந்து அவிச்சு கொடுப்பேன். அது மட்டும் இல்லை, இதில் நான் தோசையுமே ரெடி பண்ணுவேன். அது அந்த ரெசிபி கூட வந்து நான் வீடியோ தனியாக அப்டேட் பண்ணியிருக்கேன், பச்சைப்பயிரில் எப்படி நம்ம தோசை செய்யலான்னு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தான ஒன்று. பச்சைப்பயிறு பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே ஒரு 1/2 kg கிட்டே வாங்கிப்பேன். ஏன்னா நான் தோசையுமே அதில் செய்கிறதுனால ஒரு 1/2 kg வந்து வாங்கிப்பேன். தென் தட்டைப்பயிறு அப்படி தான், தட்டைப்பயிறு வந்து ஒரு 200 கிராம் வாங்குவேன். தென் ராஜ்மா வந்து 200 கிராம் அதே மாதிரி. அப்புறம் வந்து நிலக்கடலை. நிலக்கடலை பார்த்திங்கன்னா நம்ம வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரி செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது இல்லாமல் பாப்பாவுக்கும் வந்து ஸ்நாக்ஸாக கொடுப்பேன். அப்புறம் வந்து பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலை, நிலக்கடலை எல்லாமே வந்து 200 கிராம் பேக்கெட் வாங்குவேன். கொண்டக்கடலை. கொண்டக்கடலை வந்துட்டு அதே மாதிரி ஊற வச்சு
அவிச்சு கொடுப்பேன். தென் அதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதுவும் 200 கிராம் பேக்கெட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாணி 200 கிராம், தென் சோயா 200 கிராம். மீல் மேக்கர் வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்கிறதுக்கு, கூட்டு மாதிரி செய்கிறதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் சோயா ஒரு 200 கிராம் வாங்குவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சுகரு, சால்ட்டு, அதில் வேறு என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுவேன்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கல் உப்பு, தென் தூள் உப்பு. இது ரெண்டுமே வந்து கண்டிப்பாக எப்போவுமே வந்து வீட்டில் இருக்கணும். ஸோ கல் உப்பு, தூள் உப்பு இதெல்லாம் வந்து தீர்ந்ததுக்கப்புறம் நம்ம வாங்கக்கூடாது. அது கொஞ்சம் ஸ்டாக் இருக்கும்போதே நம்ம வந்து வாங்கி வச்சுக்கணும். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 1 kg 1 kg நான் வாங்கி வச்சுப்பேன். தென் வெள்ளை சர்க்கரை வந்து 1/2 kg வாங்குவேன். தென் நாட்டு சர்க்கரை வந்து பாப்பா கொடுப்பேன். தென் 1 kg அது வாங்கி வச்சுப்பேன். தேன் வந்து 1 bottle வாங்கி வைப்பேன். அப்புறம் வந்து புளி வந்து எப்போவுமே நாங்கள் ஊர்லேருந்து வரும்போதே கொண்டு வந்துடுவோம். ஸோ அது இல்லைன்னா மட்டும்தான் நான் வாங்குவேன். அதுக்கடுத்து அதர்ஸில் பார்த்தீங்கன்னா மற்ற என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்ட்டு எழுதியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா சேமியாலே வந்து இப்போ நிறைய வெரைட்டிஸ் வந்துட்டு ராகியில் வந்து வச்சுருப்பாங்க, கோதுமையில் வச்சுருப்பாங்க. நான் மெயினாக இது ரெண்டு மட்டும்தான் வாங்குவேன். ஏன்னா வந்து சேமியா இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் வீக்லி ஒன்ஸ் இதை மாதிரி தான் எடுத்துப்போம். ஸோ அதனால் வந்துட்டு இந்த 2 packets வந்து நான் வாங்கி வச்சுருப்பேன். சண்டே மார்னிங் வந்து செய்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சண்டே ஆஃப்டர்நூன் வந்து நான்வெஜ் இருக்கிறதுனால மார்னிங் கொஞ்சம் லைட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த கோதுமை சேமியா இல்லைன்னா ராகி சேமியா இது ஏதாவது வந்துட்டு நாங்கள் எடுத்துப்போம். ரவை வந்து 1 packet வாங்கிப்பேன். ஸோ 200 கிராம் பேக்கெட் வாங்குவேன். இது வந்து கேசரி செய்கிறதுக்கு, தென் உப்மா செய்கிறதுக்குலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வீக்லி ஒன்ஸ் எப்போ செய்கிறதுனால ஒரு 200 கிராம் பேக்கெட் மட்டும் வாங்கி வச்சுருப்பேன். தென் அவள் வந்துட்டு பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் கொடுப்பேன், பால் ஊற்றி. தென் அது கூட சுகர் போட்டு கொஞ்சம் தேங்காய் பூ துருவல் போட்டு கொடுப்பேன். தென் அவளுமே வந்து எப்போவுமே ஒரு 200 கிராம் பேக்கெட் வாங்கி வச்சுப்பேன். அப்படி இல்லைன்னா நாங்கள் ஊர்லேருந்து வரும்போதே வந்து கைக்குத்தல் அந்த அரிசியில் செஞ்ச அவள் வந்து நான் மெயினாக வந்து வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ அது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மேக்ஸிமம் வந்து நான் ஊர்லேருந்து தான் அவள்லாம் வாங்கிட்டு வருவேன். மசாலா பொருட்கள் பார்த்தீங்கன்னா கடுகு, வெந்தயம், சீரகம், சோம்பு, தனியா, பெருங்காயத்தூள், வரமிளகாய், மிளகு, இது எல்லாமே வந்து நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டியது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 100 grams பேக்கெட் இது எல்லாமே வந்து வாங்கிடுவேன். இது வந்து பெருங்காயத்தூள் பார்த்தீங்கன்னா 1 டப்பா வாங்கிடுவேன். ஸோ இது 1 டப்பா வாங்கினாலே நமக்கு 2 months 3 months வர கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து 1 டப்பா வாங்கிப்பேன். மச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 grams வந்து வாங்கிப்பேன். ஸோ அடுத்து வரமிளகாய் பார்த்தீங்கன்னா வந்து 1/4 kg போதும். ஸோ அது வந்து அந்த அளவுக்கு நமக்கு யூஸ் ஆகாது. அதனால் வரமிளகாய் வந்து 1/4 kg மட்டும் வாங்கிப்பேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா பொருட்கள். ஸோ பிரியாணி மசாலா பொருட்களுக்கு நமக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா, பிரிஞ்சி இலை, மராட்டி மொக்கு, கஸ்தூரி மேத்தி, இது எல்லாமே வந்து நார்மலாக நமக்கு பிரியாணி செய்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா நான்வெஜ் ஏதாவது செஞ்சாலோ அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பேக்கெட் தான் வாங்கி வச்சுருப்பேன். ஸோ இது எல்லாமே இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நிறைய கடைகள்லேயும் கிடைக்கும். சின்ன சின்ன பேக்கெட்டாக போட்டு வச்சுருப்பாங்க. எல்லாமே நான் ஒரு பேக்கெட் வந்து வாங்கி வச்சுப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வகைகள். எண்ணெய் வகைகளில் நான் என்னென்ன வாங்குவேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடலை எண்ணெய், இது வந்து 1 மாதத்துக்கு 1 liter வாங்குவேன். தென் தேங்காய் எண்ணெய் வந்து 1/2 liter. கடலெண்ணெய் வந்து நம்ம சமையலுக்கெலாம் வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். தென் தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். ப்ளஸ் நம்ம தலைக்கு தேய்க்கிறதுக்கு அதெல்லாம் யூஸ் ஆகிறதுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து 1/2 liter வந்து மாதம் மாதம் வந்து வாங்கி வச்சுப்பேன். தென் நெய் வந்து பார்த்திங்கன்னா 1 bottle வாங்கி வச்சுருப்பேன். தென் பன்னீர், இது வந்து நம்ம ஏதாவது கிரேவி செய்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதனால் வந்து 200 கிராம் பேக்கெட் மட்டும் வாங்கி வச்சுப்பேன். ஸோ இது இவ்வளோ தான் வந்து நான் இதில் எண்ணெய் ஐட்டம்ஸில் வந்து நான் யூஸ் பண்ணுறது. மாவு வகைகள் அடுத்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு, கடலை மாவு, அரிசி மாவு, ராகி மாவு, இதெல்லாம் வந்து வாங்கி வச்சுப்பேன். கோதுமை மாவு பார்த்திங்கன்னா 1 மாதத்துக்கு வந்து 1 kg கிட்ட வந்து வாங்கி வச்சுப்பேன். தென் கடலை மாவு வந்து அந்த அளவுக்கு தேவைப்படாது. அதனால் வந்துட்டு கடலை மாவு வந்துட்டு எப்போவுமே 100 கிராம் பேக்கெட் அது மட்டும் வந்து நான் எப்போவும் வாங்கி வச்சுருப்பேன். எப்போது ஒரு டைம் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு தேவைப்படும். அதனால் வந்துட்டு 100 கிராம் பேக்கெட் மட்டும் வாங்கி வச்சுப்பேன்.
சொல்லியிருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு அதே மாதிரி தான், இடியாப்பம் செய்கிறதுக்கு அந்த மாதிரி தேவைப்படும். ஸோ அதனால் வந்துட்டு அதுவுமே வந்து ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுப்பேன். தென் ராகி மாவுமே வந்துட்டு ஒரு சின்ன பேக்கெட்டில் ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுப்பேன். ஏன்னா கோதுமை சப்பாத்தி தான் வந்து அடிக்கடி அதிகமாக செய்வேன். ஒரு வீக்லி 2 டேஸ் செய்கிறதுனால 1 kg வந்துட்டு நான் வாங்கி வச்சுப்பேன். பார்த்தீங்கன்னா பொடி வகைகள் பார்க்கலாம். பொடி வகைகளில் நான் என்னென்ன வாங்கி வச்சுருக்கேன்னு சொல்கிறேன். ஸோ மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சாம்பார் தூள், ரசப்பொடி, கரம் மசாலா, மல்லித்தூள், ஜீரகத்தூள், இட்லி பொடி, மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, இதெல்லாம் வந்து வாங்கி வச்சுருப்பேன். ஸோ மஞ்சள் தூள் வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கணும். ஒரு 50 கிராம் பேக்கெட் வந்து வாங்கி வச்சுருப்பேன். தென் மிளகாய் தூள், சாம்பார் தூள், ரசப்பொடி இதெல்லாமே வந்து 200 கிராம் பேக்கெட் வாங்கி வச்சுருப்பேன். தென் இட்லி பொடி வந்து நான் வீட்டிலே வந்து அரைச்சி வச்சுருவேன். ஸோ அது வந்து வாங்க மாட்டேன். தென் மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா வந்து ஒரு 200 கிராம் பேக்கெட் வந்து வாங்கி வச்சுப்பேன். இது வாங்கி வச்சேன்னா கண்டிப்பாக 2 மாதம் வர வரும். ஸோ அதனால் அது தீர்ந்ததுக்கு அப்புறமா வந்து திருப்பி வாங்குவேன். மற்றபடி வந்துட்டு வீட்டில் அரைச்ச மசாலா வந்து யூஸ் பண்ணுவேன். அதனால் மசாலா வந்து எப்போவுமே இதில் இருக்கிறது வந்து 2 மந்த்க்கு ஒருக்கா தான். அடுத்து பார்த்தோன்னா நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸு. ஸோ இதில் என்னென்ன வாங்குறேன்னு பார்த்தீங்கன்னா முந்திரி, உலர்தாச்சை, பாதாம், பிஸ்தா, வால்நட்டு, அத்திப்பழம், பெரிச்சம்பழம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு எப்போவுமே வந்து வாங்கி வச்சுப்பேன். ஸோ நமக்கு வீட்லேயுமே வந்து தேவைப்படும். ஒரு சில ஸ்நாக்ஸ்லாம் வந்து செய்யும்போது வந்து முந்திரி வந்து யூஸ் ஆகும். தென் பாதாம், பிஸ்தாலாம் வந்து நமக்கு யூஸ் ஆகும். அப்புறம் பேரிச்சம்பழம் வந்து பாப்பாவுக்கு எப்போவுமே கொடுப்பேன். அத்திப்பழமும் அதே மாதிரி தான். ஸோ இதெல்லாமே வந்து எப்போவுமே வீட்டில் வந்து ஸ்டாக் வந்து வச்சுருப்பேன். உலர் திராட்சை அதே மாதிரி நமக்கு ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகும். தென் உடம்புக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. பேரிச்சம்பழமும் அதே மாதிரி தான், ஹீமோக்ளோமின் வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணும். பேரிச்சம்பழம், அத்திப்பழம் இதெல்லாமே வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது எல்லாமே வந்து எப்போவுமே வந்து வாங்கி வச்சிருப்போம். பார்த்திங்கன்னா தூள் வகைகள் இதில் என்னெல்லாம் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா காஃபி தூள், டீ தூள். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எப்போவுமே வந்துட்டு டீ தான் குடிப்போம். காஃபி வந்து எப்போது குடிக்கிறதுனால வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் தான் வாங்குவேன். டீத்தூள் வந்து ஒரு 200 கிராம் வந்து வாங்கி வச்சுப்பேன். தென் அது கூட வந்துட்டு கருப்பு டீமே வாங்கி வச்சுப்பேன். தென் பிளாக் டீ வந்து நாங்கள் எப்போவுமே குடிக்கிறதுனால வந்துட்டு கருப்பு டீ எப்போவுமே வாங்கி வச்சுப்பேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூஜை பொருட்கள். பூஜை பொருட்களில் என்னென்ன வாங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தீபம் எண்ணெய், அப்புறம் திரி, கற்பூரம், ஊதுபர்த்தி, சாம்பிராணி, தீப்பெட்டி, விபூதி, சந்தனம், குங்குமம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூஜா ரூம்குள்ள பூஜா பொருட்கள்லாம் நம்ம வந்து வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடர், பீத்தாம்பரி பவுடர். இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பவுடர் கூட வந்துட்டு இந்த பவுடர் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா புளி வச்சு தேய்ச்சோன்னா நல்லா நம்ம பூஜை பொருட்கள்லாம் பளிச்சுன்னு ஆயிரும். ஸோ அதனால் வந்து இது ஒரு சின்ன பேக்கெட் எப்போவுமே வந்து வாங்கி வச்சுருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா தீபம் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா 1 மாதத்துக்கு வந்து 1.5 லிட்டர் வந்து தேவைப்படும். தென் அதுக்கடுத்து திரி, கற்பூதம், ஊதுபத்தி, சாம்பிராணி இதெல்லாம் வந்துட்டு எண்ணெய் இருக்குது எண்ணெய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ரூமில் வந்துட்டு பார்த்துட்டு அதெல்லாம் நோட் பண்ணிட்டு வாங்குவேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குளியல் பொருட்கள். குளியல் பொருட்கள் அதாவது நம்ம என்னென்ன பாத்ரூமில் யூஸ் பண்ணுவோம், ஸோ அதெல்லாமே வந்து லிஸ்ட் வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குளியல் சோப்பு, அப்புறம் சலவை சோப்பு. சலவை சோப்புனா வாஷிங் சோப்பு. அப்புறம் வந்து பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, ஷாம்பு, சிஏக்கா பவுட்ரு, ஃபேஸ் வாஷு, வாஷிங் பவுடர். ஸோ இதில் வந்துட்டு குளியல் சோப்பு நம்ம இந்த மாதத்துக்கு வந்து எப்படியும் கண்டிப்பாக ஒரு சோப்பு தேவைப்படும். ஸோ அதனால் எனக்கு எங்களுக்கு ஒரு சோப்பு, தென் பாப்பாவுக்கு ஒரு சோப்பு, அப்புறம் வந்து சலவை வாஷிங் சோப்பு வந்து ஒரு சோப்பு எப்போவுமே வாங்கி வச்சுருப்பேன். தென் பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, அப்புறம் ஷாம்பு, சிஏக்கா பவுட்ரு, ஃபேஸ் வாஷு, வாஷிங் பவுட்ரு இதெல்லாமே வந்துட்டு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதெல்லாமே வந்துட்டு போட்டு வச்சுப்பேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பண்ணுறதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுவேன் அதையுமே வந்துட்டு ஒரு தனியாக லிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன். லைசால், அப்புறம் வந்து ஓடனல், விம் லிக்யூடு, ஹார்பிக்கு, ஸ்க்ரப்பு இதெல்லாமே போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ஒருக்கா வாங்கி வச்சா போதும், எப்படியுமே ஒரு 3 மந்த்துக்கு வந்து கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் வந்துட்டு இதை மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியே வந்துட்டு, அதாவது ஒரு பெரிய பாட்டில் வந்து வாங்கி விற்கிற மாதிரியே வந்துட்டு வாங்கி வச்சுருப்பேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வேறு என்னென்ன தேவைப்படும் அப்படின்ட்டு நோட் பண்ணியிருக்கேன். கிச்சன் க்ளவுஸு, அப்புறம் டிஷ்யூ பேப்பரு, அப்புறம் மெடிசன்னா நம்ம விக்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஒரு சில திங்ஸ் தேவைப்படும். ஸோ அது, அப்புறம் வந்து சானிட்டரி பேட், அப்புறம் வந்து பேபி
டைப்பர் நமக்கு தேவைப்பட்டனா வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே தான் நான் வந்து லிஸ்ட்டு மாதம் மாதம் வந்து இப்படி தான் வந்து லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நான் ஒருக்கா வந்து இந்த லிஸ்ட்டை வந்து போட்டு வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு மாதம் மாதம் வந்து என்னென்ன பொருட்கள்லாம் எனக்கு தேவைப்படும், ஸோ என்னென்ன பொருட்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட்டை பார்த்து நான் லைட்டாக டிக் பண்ணி வச்சுப்பேன். ஸோ உங்களுக்கு பென்சில் வச்சு நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அடுத்து நம்ம அதை அழிச்சிட்டு திருப்பி நெக்ஸ்ட்டு மந்த்துக்கு வந்துட்டு என்னென்ன நமக்கு இல்லையோ அதெல்லாம் நோட் பண்ணி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து பென்சில் வச்சுட்டு எது இல்லைன்னு லைட்டாக நீங்கள் டிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, அதாவது உங்களுக்கு எத்தனை கேஜி அதில் வேணும் அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த லிஸ்ட்டை கொண்டு போயிட்டு உங்களுக்கு கடையில் வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.